போன ஒருவர் நரகத்திற்கு சென்றார் நரகத்தில் மூன்று வகையான தண்டனைகள் இருந்தன அம் மூன்றையும் பார்த்துவிட்டு எந்த தண்டனை ஏற்றுக்கொள்வதென்று அவரே முடிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது முதலாவது அறைக்கு போனவர் அங்கு எல்லோரும் தலைகீழாக நின்று கொண்டிருந்ததை பார்த்தார் ஒவ்வொருவரும் முகத்திலும் வலியின் வேதனை தெரிந்தது இது வேண்டாம் என்று அடுத்த அறைக்குள் நுழைந்தார் அங்கு எல்லோரும் தலையில் பனிக்கட்டிகளை சுமந்து கொண்டிருந்தார்கள் அப்பனிக்கட்டிகள் உருகி வழிந்து கொண்டிருக்க அந்த குளிரில் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு நிமிடம் அந்த வேதனை எண்ணி பார்த்தவர் ஐயோ வேண்டாம் என்று அடுத்த வரைக்கு ஓடினார் மூன்றாவது அறையில் ஒரே ஆச்சரியம் அங்கிருந்தவர்கள் மிக ரிலாக்ஸ்டாக காஃபி அறிந்து கொண்டிருந்தார்கள் ஆஹா இதுதான் நான் தேடி வந்த இடம் இங்கேயே இருந்து விடுகிறேனே என்று தன் முடிவையும் சொல்லிவிட்டார் அதன் பிறகு அந்த குழுவில் சேர அனுமதியும் கிடைக்க அவர் உள்ளே போய் ஒரு கப் காஃபி வாங்கி சுவைக்க கையில் எடுத்ததும் அங்கே ஒருவரின் கடுமையான குரல் ஒலித்தது ஓகே உங்களது காஃபி பிரேக் முடிந்தது எல்லோரும் அந்த தீச்சட்டியை எடுத்து தலையில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கதையில் இருந்து நாம் என்ன தத்துவம் அறிந்து கொள்ளலாம்னா எந்த பிளானையும் முழுமையா தெரிந்த பிறகே முடிவு பண்ணணும் இதுதான் இன்றைய தத்துவம்